பிரதமர் மோடி மற்றும் மத்திய உள்துறை அமித்ஷாவுடனான சந்திப்பு மகிழ்ச்சியளிப்பதாகவும் திருப்திகரமாக இருந்ததாகவும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். பொருளாதார ரீதியிலான இடஒதுக்கீடு சமூக நீதிக்கும் அரசியலமைப்புக்கும் எதிரானது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் சாதியினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கியது செல்லும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதைத் தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவெடுக்க தமிழ்நாடு சட்டப்பேரவை அனைத்துக் கட்சிக் கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இதை அதிமுக மற்றும் பாஜக புறக்கணித்திருந்த நிலையில் காங்கிரஸ், பாமக, விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் இடஒதுக்கீடு வழங்குவதில் தகுதியும் திறமையும் இல்லாமல் போய்விட்டது என கூறியவர்கள் இந்த இடஒதுக்கீட்டை மட்டும் ஆதரிப்பதாக கூறினார். இது இவங்கெல்லாம் வீட்டில இருந்தே ஹேண்டிகிராப்ட் பிசினஸ் பண்ணி மாசத்துக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் ஆரம்பிக்கணுமா? அவங்க கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு இல்லை எனவும் முன்னேறிய சாதியினருக்கான இடஒதுக்கீடு என்றே கருதுவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார். இடஒதுக்கீடு என்பது வறுமை ஒழிப்பு திட்டமல்ல என உச்சநீதிமன்றத்தில் பல தீர்ப்புகள் இருப்பதாக கூறிய முதலமைச்சர் பொருளாதார ரீதியிலான இடஒதுக்கீடு செல்லாது என 1992 9 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு வழங்கியதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். பொருளாதார ரீதியிலான இடஒதுக்கீடு சமூக நீதிக்கும் அரசியலமைப்புக்கும் முரணானது எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். மாத வருமானம் 66,660 ரூபாய் பெறுபவர்கள் ஏழைகளா? தினமும் 2,222 ரூபாய் சம்பாதிப்பவர்கள் ஏழைகளா? அந்த வகையில் பார்த்தால் இதன் நோக்கம் முன்னேறிய சாதி ஏழைகளின் வறுமையை ஒழிப்பதாகவும் இல்லை. ஆண்டு வருமானம் 2,00,000 குறைவானவர்கள் வருமான வரி கட்ட தேவையில்லை என்று சொல்லும் பாஜக அரசு 800,000 சம்பாதிப்பவர்களை ஏழைகள் என்பது எப்படி? 10% இடஒதுக்கீட்டுக்கு எதிராக தமிழக அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்போம் என பல்வேறு கட்சியினரும் ஆதரவு தெரிவித்திருக்கின்றனர். இப்பொழுது எல்லா அரசியல் கட்சிகளும் இதற்கு மறுசீராய்வு மனு தாக்கல் செய்வது என்று முடிவு செய்திருக்கின்றோம். 10% முழுமையாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கிறது. அகில இந்திய அளவில் எதிர்க்கிறது, மாநிலத்தில் மட்டுமல்ல அகில இந்திய அளவில் இந்த 10% இடஒதுக்கீட்டை எதிர்க்கிறது, நிராகரிக்கிறது. முன்பு இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட போது தமிழகத்தில் ஆட்சியில் இருந்தவர்கள் அதிமுகவினர். அதிமுக அரசு அப்போதே இதில் ஒரு பார்ட்டியாக சேர்ந்திருந்தால், எதிர்த்து வழக்கு தொடுத்திருந்தால் இன்றைக்கு ரிவ்யூ பெட்டிஷன் போடுவதற்கு அது ஏதுவாக இருந்திருக்கும். எனவே அன்றைய அதிமுக அரசு செய்த பிழையின் காரணமாக இன்றைக்கு இருக்கிற திமுக அரசு அதில் ரிவ்யூ பெட்டிஷன் போட இயலாத சூழல் உள்ளது. அரசியல் வேறுபாடுகளை எல்லாம் கடந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றாக இணைந்து சமூக நீதிக்காக குரல் கொடுக்க வேண்டும்.